வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் ஒன்று தொடர் இலக்கணம். இலக்கணம் வந்து நீங்க சுவைப்பதற்காகவே வந்து கற்கண்டி என்ற தலைப்புல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. தொடர் இலக்கணம் பார்ப்போமா? இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது எழுவாய். எழுவாய்னா என்ன? இந்த சொற்றொடர்ல எட்வர்ட் வந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த எட்வர்ட் அப்படின்றது என்னது? பெயர்ச்சொல், சரியா? இந்த சொற்றொடர்ல எழுவதற்கு, இந்த சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்ததே இந்த பெயர்ச்சொல் தான், சரியா? அப்ப அந்த பெயர்ச்சொல்ல என்னன்னு சொல்லுவாங்க? எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் தான் என்னது? எழுவாய். இந்த எழுவாய் வந்து எப்பொழுதுமே பெயர்ச்சொல்லாக மட்டும்தான் இருக்கும். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, எழுவாய் என்பது எப்பொழுதும் பெயர்ச்சொல்லாக மட்டும்தான் இருக்கும், புரியுதா? அப்போ சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைவது எழுவாய். இந்த மாதிரி நீங்க வேறு தொடர்புகள் கூட எழுதலாம். மல்லிகை பூத்தது, ராமன் வந்தான், பரதன் ஓடினான், அந்த மாதிரி எந்த சொற்றொடரும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் தான் எழுவாய் என்பதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். அடுத்தது தோன்றா எழுவாய். இப்ப இதுல பாத்தீங்கன்னா படித்தாய் அப்படின்னு இருக்கு. இந்த படித்தாய் என்பது முடிந்த செயல், அதாவது முடிஞ்சிடுச்சு, அத பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யார் படித்தது? நான் படித்தேன்னு சொல்ல முடியுமா? நான் படித்தாய்ன்னு சொல்ல முடியுமா? நான் படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப படித்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? நீ படித்தாய், நீ ஓடினாய், நீ விளையாடினாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீ நம்ம சொல்ற பாத்தீங்களா, அதுதான் என்னது? எழுவாய். இந்த படித்தாய் என்ற சொற்றொடருக்கு முன்னாடி என்ன வரும்? நீ என்ற எழுவாய் வரும். ஆனா அந்த எழுவாயானது இங்க குறிப்பால உணர்த்துது, வெளிப்படையா வரல. அதனால அது என்ன சொல்றாங்க? தோன்றா எழுவாய், சரியா? வெளிப்படையாக அந்த எழுவாயானது வரல அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதா? படித்தாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ படித்தாய் என்ற பொருள் தான் அது. ஆனா அங்க வெளிப்படையா அது வரல. இப்ப அடுத்தது பயனிலை. எழுவாய் என்பது ஒரு சொற்றொடர்ல முதல்ல இருக்கக்கூடியது, அந்த பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பயனிலை அப்படின்னா முடிந்த செயல். ஒரு சொற்றொடர்ல கடைசியா வரும் பார்த்தீங்களா, அப்படி நினைவுல வச்சுக்கோங்க, அது பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கனகாம்பரம் பூத்தது, கனகாம்பரம் பூத்தது அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குது. இந்த சொற்றொடர்ல கனகாம்பரம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த கனகாம்பரம் என்பது என்னது? பெயர்ச்சொல். அப்ப அது என்ன வரும்? முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எழுவாய். அப்ப இது எழுவாய்னா இந்த பூத்தது என்ற வினைச்சொல் தான் என்னது? பயனிலை, புரியுதா? கனகாம்பரம் என்பது எழுவாய், இந்த பூத்தது என்ற வினைச்சொல் தான் என்னது? பயனிலை. அப்போ ஒரு தொடரில், ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை என்ன சொல்லுவோம்? பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பயனிலைனா என்னது? ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடம் தான் என்னது? பயனிலை. இப்ப வேறு எடுத்துக்காட்டுகள் கூட நீங்க சொல்லலாம். தாமரை மலர்ந்தது. அப்ப தாமரை என்பது எழுவாய், மலர்ந்தது என்பது பயனிலை, புரியுதா? இப்ப அடுத்த இந்த பயனிலையை வந்து மூன்றா சொல்றாங்க. ஒண்ணு வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை. நீங்க பயனிலை அப்படின்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிந்த செயல் அப்படின்னு நினைவுல வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதா இருக்கும். இப்ப நான் வந்தேன் அப்படின்னு இருக்குது. இந்த நான் வந்தேன் என்பதுல நான் என்பது என்ன? எழுவாய், சரியா? நான் என்பது எழுவாய். வந்தேன் என்பது வினைமுற்று. வினைமுற்று ஒண்ணு இல்ல, முடிந்து போனா அந்த செயல் தான் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொடர்ல இந்த வந்தேன் என்ற வினைமுற்று தான் என்னவோ வந்திருக்குது, பயனிலையா வந்திருக்கு, சரியா? அப்ப வினைமுற்ற பயனிலையா வந்துச்சுன்னா அது வினை பயனிலை, புரியுதா? வினைமுற்றானது பயனிலையா வந்துச்சுன்னா அது வினை பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்த தொடர்ல பாத்தீங்கன்னா சொன்னவள் கலா அப்படின்னு இருக்கு. சொன்னவள் கலா, இந்த கலா என்பது என்ன? பெயர்ச்சொல் இல்லையா. ஆனா இங்க என்ன வந்திருக்குது? அந்த பெயர்ச்சொல்லே பயனிலையா இங்க வந்திருக்கு, புரியுதா? அப்போ பெயர்ச்சொல் பயனிலையா வந்துச்சுன்னா அது என்னது? பெயர் பயனிலை. வினைமுற்ற பயனிலையா வந்துச்சுன்னா அது வினை பயனிலை. பெயர்ச்சொல் பயனிலையா வந்துச்சுன்னா அது பெயர் பயனிலை, புரியுதா?
அடுத்து பாருங்க விளையாடுபவன் யார் இது வந்து ஒரு வினா யார் அங்க விளையாடுறது அப்படின்னு கேட்கலாம் இல்ல விளையாடுபவன் யார் அப்படின்னு கேட்கலாம் இப்ப விளையாடுபவன் யார் அப்படின்னும் போது இந்த யார் என்பது வினாச்சொல் இல்லையா என்னென்ன வினாச்சொற்கள் இருக்குது யார் எது எவை என்ன அந்த மாதிரி நிறைய வினாச்சொற்கள் இருக்கு இல்லையா அப்போ இங்க வினாச்சொல்லை வினாச்சொல் வந்து பயனிலையா முடிஞ்சிச்சுன்னா அது வினா பயனிலை சரிதா வினாச்சொல்ல பயனிலையா வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் வினா பயனிலை அப்படின்னு எழுதணும் வினைமுற்ற பயனிலையா வந்துச்சுன்னா அது வினை பயனிலை பெயர்ச்சொல் பயனிலையா வந்துச்சுன்னா அது பெயர் பயனிலை வினாச்சொல் பயனிலையா வந்துச்சுன்னா அது வினா பயனிலை இப்ப அடுத்து ஒரு தொடர் இருக்க பாருங்க மீனா கனகாம்பரத்தை சூடினாள் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் எழுவாய் பார்த்தோம் இல்லையா எழுவாய்க்கு அப்புறம் ஒன்றா எழுவாய் பார்த்தோம் அதுக்கப்புறம் பயனிலை பார்த்தோம் அந்த பயனிலையில வினை பயனிலை பெயர் பயனிலை வினா பயனிலை பார்த்தோம் இல்லையா இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது செய்யப்படு பொருள் பார்க்க போறது என்ன செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருள்னா என்ன அப்படின்னா இப்ப இந்த சொற்றொடர் பாத்தீங்கன்னா மீனா கனகாம்பரத்தை சூடினாள் புரியுதா மீனா கனகாம்பரத்தை சூடினாள் இங்க ரெண்டு பெயர் சொல்கள் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சொற்றொடர்ல எழுவதற்கு காரணமாக அமைந்தது எது மீனா என்னும் பெயர் சொல் அப்ப அது எழுவாய் புரியுதா கடைசியா முடிந்தது என்னது சூடினால் இது நம்ம என்னன்னு சொன்னோம் பயனிலை புரியுதா அப்ப இந்த எழுவாயுடைய பயனிலை எது சூடினால் சரி எழுவாய் இருக்குது பயனிலை இருக்கு அப்ப நடுவுல ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது என்ன அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா அதாவது எழுவாய் ஒரு வினையை செய்ய ஒரு வினையை செய்ய அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னா இந்த செய்யப்படும் பொருள் தான் இப்ப மீனா சூடினால் இருக்குது எதை சூடினால் கனகாம்பரத்தை சூடினால் அப்ப இந்த கனகாம்பரத்தை அப்படின்றது என்னது செய்யப்படும் பொருள் ஒரு எழுவாய் வினையை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் என்னது செய்யப்படும் பொருள் இப்ப ராமன் பாடம் படித்தான் அப்படின்னு இருக்குது இப்ப ராமன் என்பது எழுவாய் படித்தான் என்பது பயனிலை எதை படித்தான் அப்படின்னு சொன்னா பாடத்தை படித்தான் அப்ப இந்த பாடத்தை அப்படின்னு சொல்லப்படுறது என்னது செய்யப்படும் பொருள் புரியுதா செய்யப்படும் பொருள்னா என்னது எழுவாய் ஒரு வினையை செய்ய அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் என்னது செய்யப்படும் பொருள் இந்த தொடர்ல மீனா என்பது எழுவாய் சூடினால் என்பது பயனிலை கனகாம்பரத்தை என்பது செய்யப்பட பொருள் இந்த மாதிரி நீங்க வேற எந்த தொடர் எடுத்துட்டாலும் அதுல எழுவாயிருக்கும் செய்யப்பட பொருள் இருக்கணும் பயனிலை இருக்கணும் இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்றொடர்களே சிறப்பான ஒண்ணு என்ன தெரியுமா இப்போ ஒரு சொற்றொடர்ல ஒரு சொற்றொடர்னா எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் இந்த மூன்ற வரிசையில தான் இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது சரியா ஆனா தமிழோட தொடர் அமைப்புல ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உதாரணமா நான் பாடம் படித்தேன் அப்படின்னு கூட்டிருக்காங்க அதுல பொருள் என்ன நான் பாடத்தை படிச்சேன் இங்க என்னென்ன வந்திருக்குது நான் அப்படின்றது எழுவாய் படித்தேன் என்பது பயனிலை எதை படித்தேன் அப்படின்றது பாடத்தை அப்படின்னு வரும் அது செய்யப்படும் பொருள் இதை நம்ம பார்த்துட்டோம் ஆனா இந்த சொற்றொடரை வந்து நீங்க எப்படி நீங்க மாத்தி மாத்தி போட்டாலும் ஒரு பொருள் வந்து மாறாது பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னாலும் அதே பொருள் தான் படித்தேன் நான் பாடத்தை அப்படின்னாலும் அதே பொருள் தான் நான் படித்தேன் பாடத்தை அப்படின்னாலும் அதே பொருள் தான் சரிதா இது வந்து தமிழோடைய தொடர் அமைப்புல இருக்கக்கூடிய சிறப்பான ஒண்ணு அடுத்தது பெயர் அடை பெயர் அடைனா அடைமொழியா வர்றது என்ன அப்படின்னா பாருங்க நல்ல நூல் ஒன்று படித்தேன் நான் வந்து நல்ல நூல் படித்தேன் அப்படின்னு இருக்கு இந்த தொடர்ல நல்ல என்னும் சொல் வந்து எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வந்துள்ளது நூல் அப்படின்றது பெயர் சொல் ஆனா அதுக்கு முன்னாடி நல்லனு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது என்னது இந்த நூலுடைய சிறப்ப சொல்லு நல்ல நூல் தீய நூல் நல்ல பையன் கெட்ட பையன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப அந்த நல்ல கெட்ட தீய அப்படின்றது எல்லாமே என்னது அதோடைய அடைமொழி தான் புரியுதா
அப்ப இந்த நூல் என்னும் பெயர் சொல்லுக்கு நல்ல என்பது அடையாக வந்துள்ளது. அதனால இது என்னது பெயரடை. சரிதா, பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது பெயரடை. அப்ப இந்த சொற்றொடர்ல நல்ல என்னும் சொல் வந்து பெயர் சொல்லுக்கு அடையாக வந்துள்ளது. இப்ப அடுத்தது வினையடை. இப்ப மகிழ்நன் மெல்ல வந்தான். மகிழ்நன் வந்து எப்படி வந்தான்? மெல்லமா வந்தான் இல்லையா. இப்ப இந்த தொடர்ல மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வந்துள்ளது. இப்ப இங்க பெயருக்கு வந்து அடையா வந்திருந்தா பெயரடை பார்த்தோம் இல்லையா. அப்ப வினைக்கு அடையா வந்துச்சுன்னா அது என்னது? வினையடை. மகிழ்நன் மெல்ல பேசினான், மகிழ்நன் வேகமாக ஓடினான். அப்ப இந்த வேகமாக மெல்ல இது எல்லாமே என்னது? அந்த பயனிலைக்கு அடையா வந்து இந்த சாரி அந்த வினை பயனிலைக்கு அடையா வந்திருக்கு. அதனால அது என்னது? வினை பயனிலை, சாரி வினையடை. புரியுதா? பெயரடை அப்படின்னா பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது பெயரடை, வினை பயனிலைக்கு அடையாக வருவது வினையடை. புரியுதா? இப்ப அடுத்தது வினை வகைகள் பார்க்க போறோம். வினை வகைகள் வந்து தன்வினை இருக்கு, பிறவினை இருக்கு, செய்வினை இருக்கு, செயற்பாட்டு வினை இருக்கு. இந்த மாதிரி வினை வகைகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது வினை வாக்கியத்துல பெயர்ச்சொல்லுடைய தொழிலை காட்டுவதா வினைச்சொல். சரியா, வினைச்சொல் என்னது? தொழிலை செய்வதை குறிப்பது வினைச்சொல். இப்ப அந்த அடிப்படையில வந்து வினை வகைகளை வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா தன்வினை, பிறவினை. ஒண்ணு தன்வினை, இன்னொன்னு பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை. இப்ப நம்ம பாடப்பகுதியில தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்கணும். இப்ப தன்வினை பிறவினை வாக்கியங்களை பார்த்து குறிப்போம். தன்வினை அப்படின்னா என்னது? தன் வினை. வினைனா செயல், தன்னுடைய செயல். அதாவது ஒரு நபர் தானே ஒரு செயலை செய்வது. இப்ப நாமளே ஒரு செயலை சாப்பிட்டோம்னா அது தன்வினை. நான் உண்டேன் அப்படின்னா நான் சாப்பிட்டேன். இதே நமக்கு அம்மாவோ இல்ல அப்பாவோ ஊட்டி விட்டாங்கன்னா அது என்ன ஆகும்? பிறரை கொண்டு செய்விக்கும் செயல். இப்ப தன்வினை அப்படின்னு சொல்லும் பொழுது தானே செய்யக்கூடிய செயல். புரியுதா? அப்ப ஒரு நபர் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை. பாரி உண்டான் அப்படின்னா பாரிதான் சாப்பிட்டான், அவனுக்கு யாரும் ஊட்டிலாம் விடல. புரியுதா? அப்ப அவன் செய்த செயல் என்னது? உண்டான். அப்போ ஒரு நபர் தானே செய்யும் செயலை குறிப்பத என்னது? தன்வினை. புரியுதா? அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா நிறைய சுற்றுலா சொல்லலாம். இப்ப இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க, சீதா பாடினால், ராமன் ஓடினான், அப்புறம் முகிலன் படித்தான், கோதை ஆடினால், ராமன் குதித்தான். இதெல்லாம் அவங்கவுங்க செய்யக்கூடிய செயல். இவர்கள் செய்யக்கூடிய செயல் என்னது? எழுவாய் வந்து தானே செய்யக்கூடிய செயல், அது வந்து தன்வினை. புரியுதா? இவங்களுக்கு யாரும் வந்து ஓடுன்னு சொல்லல, பாடுன்னு சொல்லல, அவங்களா செய்யற செயல் தான் என்னது? தன்வினை. அடுத்தது பிறவினை. பிறவினை அப்படின்னா பிறரை கொண்டு செய்விக்கும் செயல். இப்ப நான் உண்டேன் அப்படின்றது வேற, நான் ஊட்டுவித்தேன் அப்படின்றது வேற. புரியுதா? இப்ப பாருங்க, உதாரணமா பாரி உண்டான் அப்படின்னா தன்வினை பார்த்தோம் இல்லையா. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரி உண்பித்தான். இந்த வாக்கியத்துல அந்த உண்ணக்கூடிய செயலை வந்து வேறு யாரோ செய்யறான். எழுவாய் துணை செய்வதாக உள்ளதால் இது பிறவினை. அதாவது பிறரை கொண்டு செய்விக்கும் செயல் தான் பிறவினை. தானே செய்யும் செயல் தன்வினை, பிறரை கொண்டு செய்விக்கும் செயல் பிறவினை. பாரி உண்டான், பாரி உண்பித்தான் அப்படின்றது. இப்ப வருந்துவான் அப்படின்றது தானே செய்யக்கூடியது, வருத்துவான் அப்படின்னா பிறரை வருத்துவது, திருந்தினான் அப்படின்றது நாம செய்யக்கூடிய செயல், திருத்தினான் அப்படின்றது மத்தவங்களை திருத்துறது. புரியுதா? அடங்கினான் அப்படின்றது தான் செய்யக்கூடிய செயல், அடக்கினான் அப்படின்றது மற்றவர்களை அடக்குவது. இது பிறவினை நிலவரும். புரியுதா? அப்ப எடுவாய் தானே செய்யக்கூடிய செயல் தன்வினை, பிறரை கொண்டு செய்விக்கும் செயல் பிறவினை. இப்ப பாருங்க, இப்ப ராமன் ஆடினான் அப்படின்னு சொல்றதை விட
ராமன் ஆட்டு வித்தான் அப்படின்னா இவன் வந்து உனக்கு ஆடுறதுக்கு சொல்லி கொடுக்குறான் இல்லையா, அதுதான் பிறரை கொண்டு சேவிக்கும் செயல். இப்போ ராமன் படித்தான் படிப்பித்தான், மற்றவனுக்கு சொல்லி கொடுக்கணும், எழுதினான் எழுதுவித்தான், அந்த மாதிரி வரும். இப்ப அடுத்தது செய்வினை செயப்பாட்ட விடை. இப்போ ஒரு வாக்கியம் எழுது அப்படின்னா ஒரு சொற்றொடர்ல வந்து எழுவாய்ப்போ செய்யப்பட பொருள் இருக்கோ பயனிலை, இந்த வரிசையிலதான் வந்து அந்த சொற்றொடர் அமையும் இல்லையா. அப்படி ஒரு சொற்றொடர்ல செய்யப்பட பொருள் இருக்கு இல்லையா, அந்த செய்யப்பட பொருளோட ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வரும். சில நேரத்துல அந்த உருவு வெளிப்படையா வரும், சில நேரத்துல அது மறைந்து வரும். செய்வினை வாக்கியத்துல அந்த மாதிரி அந்த உருவானது வெளிப்படையா வரும், மறைந்து வரும். உதாரணமா கண்மணி பாடத்தை படித்தாள், கண்மணி என்ன பண்ணா பாடத்தை படித்தாள் அப்படின்னு இந்த இடத்துல ஐ உருவு வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா. இதே எப்படி சொல்லலாம், கண்மணி பாடம் படித்தாள் அப்படின்னா அந்த ஐ உருவு மறைந்து வருது. ஆசிரியர் கொடி ஏற்றினார், ஆசிரியர் கொடியை ஏற்றினார். அப்போ அந்த ஐ உருவானது வெளிப்படையா வரும், மறைந்து வரும் சரியா. இப்ப அடுத்தது செயற்பாட்டு பிழை வாக்கியத்துல ஒரு வாக்கியம் வந்து செயற்பட பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் அமையும் அப்படின்னு சொன்னியா. அப்படி அமையும் பொழுது இந்த எழுவாயோட செயற்பாட்டு வினை வாக்கியத்துல எழுவாய் இருக்கு இல்லையா, அந்த எழுவாயோட என்ன சேர்ந்து வரும், ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வரும். புரியுதா, ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வரும். பயனிலை இருக்கு இல்லையா, பயனிலை கூட படு பட்டது பெற்றது அப்படின்ற சொற்கள் வந்து சேர்ந்து ஆசிரியர் கொடியை ஏற்றினார் அப்படின்னா கொடி ஆசிரியரால் ஏற்றப்பட்டது அப்படின்னு வரும். பாடம் கண்மணியால் படிக்கப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா. இப்ப இதுல செயற்பாட்டு வினையில வரும்பொழுது இந்த செயற்பட பொருள் தான் முதல்ல வரும். செயற்பட பொருள் தான் என்ன வரும், எழுவாயில வரும். எழுவாய் வந்து செயற்பட பொருளா வரும், பயனிலையில எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயனிலையோட பட்டது பெற்றது அந்த மாதிரி கொண்டு முடியும். புரியுதா, அப்ப செயற்பட பொருள் முதல்ல வரும், எழுவாய் கூட என்ன சேர்ந்து வரும், ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வரும். முதல்ல நம்ம கண்மணி பாடம் படித்தால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ செயற்பாட்டு வினையில எழுதும்போது பாடம் கண்மணியால் படிக்கப்பட்டது, ஆசிரியர் பாடம் நடத்தினார் அப்படின்றது செய்தினா பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது அப்படின்னு முடியும். புரியுதா, இப்ப கவிதா உரை படித்தால் அப்படின்னா உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இப்ப செயற்பாட்டு வினை வாக்கிய சொல்லும் பொழுது எழுவாயோடு ஆள் என்ற வேற்றுமை உருவு சேர்ந்து வரும் ஒண்ணு. இன்னொன்னு பயனிலையோடு படு பட்டது பெற்றது அப்படின்ட்டு அந்த துணை வினை சொல்லோட முடியும். புரியுதா, அந்த மாதிரி வர்றதா என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம். இதுல பாருங்க அப்பா சொல்றாரு, குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை சரியா, தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினை. ஏன்னா இது கூட பட்டது என்ற சொல்ல வந்திருக்கு இல்லையா, அது மாதிரியே பாட்டு பாடுகிறாள் அப்படின்னு சொன்னா அது செய்வினை. பாட்டு பாடப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது அது செயப்பாட்டு வினை. புரியுதா, இப்ப பயன்பாட்டு தொடர்கள் இருக்கு பாருங்க. அப்துல் நேற்று வந்தான் அது தன்வினை, அதாவது அந்த நபர் செய்த செயல், எழுவாய் செய்த செயல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா பிறரை கொண்டு செய்விக்கும் செயல், அது பிறவினை. கவிதா உரை படித்தால் அது என்னது செய்வினை. எழுவாயிருக்கு, செயற்பட பொருள் இருக்கு, பயனிலை இருக்கு. அடுத்து உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினை. இப்ப என்ன இருக்கு, செயற்பட பொருள் முன்னாடி வந்திருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எழுவாய், எழுவாய் கூட ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு இருக்கு, பயனிலை கூட பட்டது என்ற துணை வினைச்சொல் சேர்ந்திருக்கு. புரியுதா, அப்போ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது குமரன் மழையில் நனைந்தான், குமரன் வந்து மழையில் நனைஞ்சான்.
उड़पाड़ना குமரன் மழையில் நனைந்தான் குமரன் வீட்டு பாடம் எழுதினான் அப்படின்றது அந்த செயல் நடந்திருக்கு அதுவே அந்த செயல் நடக்கல அப்படின்னு சொன்னா அது எதிர்மறை குமரன் மழையில் நனைந்தான்னா அந்த செயல் நடந்திருக்கு அது உடன்பாடு குமரன் மழையில் நனையவில்லை அப்படின்னா அந்த செயல் நடக்கல அதனால அது என்னது எதிர்மறை குமரன் உணவை உண்ணவில்லை இந்த உண்டான் அப்படின்னா உண்ணவில்லை அப்படின்னு வரும் நடித்தான் அப்படின்னா நடிக்கவில்லை ஓடினான் அப்படின்னா ஓடவில்லை அந்த மாதிரி வர்றதா எதிர்மறை இப்போ ஒரு கருத்தை நம்ம சொல்றோம் இல்லையா ஏதாவது ஒரு கருத்தை நம்ம சொல்லும் பொழுது அது செய்தி தொடர் அப்படின்னு சொல்லுவோம் என் அண்ணன் நாளை வருவான் ஆசிரியர் பாடம் நடத்தினார் இதெல்லாம் என்னது ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடியதா திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் இதெல்லாமே ஒரு செய்தி தொடர் தான் அடுத்தது உணர்ச்சி தொடர் உணர்ச்சி எப்பெல்லாம் வெளிப்படுத்துவோம் நம்ம கோபம் வரும்போது அழுக வரும் பொழுது பயம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவோம் அது என்னது உணர்ச்சி தொடர் வியப்பா ஆச்சரியமா ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா கூட நம்ம உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துவோம் பெரிய இமயமலை இருக்கு அந்த இமயமலை கடையில இருந்து அப்பா எவ்வளவு உயரமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது என்னது உணர்ச்சி தொடர் சரிதா அடுத்தது வினா தொடர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வினா பொருளை தந்தாலே அது என்னது வினா தொடர் கட்டளை தொடர் அடுத்து கட்டளை தொடர் அப்படின்னா ஏவல் இது செய்யாத அம்மா வீட்டுல நம்ம கட்டளையிடுவாங்க இல்லையா இது செய்யாத ஓடாத நில்லு அப்படின்னு சொல்றது ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க எழுது படி தூங்காத இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே என்னது கட்டளை கட்டளை அப்படின்னா ஏவல் புரியுதா இப்ப பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொன்னா கட்டளை தொடர் புல்வெளியில் நடக்காதீர் அப்படின்னாலும் கட்டளை தொடர் தான் ஓடு நடி பாடு அப்படின்றத எல்லாமே என்னது ஏவலா வரும் அடுத்தது இது நாற்காலி அவன் மாணவன் அவ பெயரை கொண்டு முடிந்திருப்பதால இது பெயர் பயனிலை தொடர் புரியுதா இப்ப இது பாட சம்பந்தமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக அடுத்தது வினையோடு வந்தால் இல்லையே பேசு இந்த தொடர் என்ன தொடர் அப்படின்னு கேக்குறாங்க அடுத்த செய்வினால தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக இதற்கான விடைகளை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இலக்கண பகுதி எழுதி தெளிவாத வினா விடைகளை நீங்கள் எழுதணும் சரியா அடுத்த பாடத்துல பார்க்கலாம் நன்றி